இதுதான் கனகாம்பர பூ, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் நிறைய கலர்ஸ் வருது, மூணு நாலு கலர் வரைக்கும் இருக்குது, மஞ்சள், அதுக்கப்புறம் பச்சை, சிவப்பு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து ஒரு பச்சை கலர் கனகாம்பரம். ஆனால் இதுக்கு பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கனகாம்பரம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் மூணே மூணு லீஃப் தான் இருக்கும். பொதுவாகவே கனகாம்பரம் பூத்ததுன்னா ஒரு வாரம் கழித்து அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பூவாக வாட தொடங்கும். அதே மாதிரி இந்த பூக்களுமே வந்து முதல்ல பச்சை கலராக தான் பூக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 டேஸ் ஆனோடனே அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வயலட் கலரில் மாறிடும். நிறைய பூக்கள் வந்து உதிர்ந்துருச்சு, அதனால் கரெக்டாக காமிக்க முடியல. இந்த சில பூக்கள் பாருங்கள் வயலட் கலரில் இருக்குது. இந்த பச்சை நிறம் வந்து வயலட் கலர் பூக்களாக இருக்கும். அந்த செடியில் வந்து அந்த பச்சையும் வயலட் கலந்து இருக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பூ வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பெட்ரியா பூக்கள்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ரேர் பிளான்ட். இது வந்து கொடியில பூக்கக்கூடிய பூக்கள், நல்ல கொலகொலையா வந்து அப்படி ஒரு பூங்கொத்து மாதிரி கீழே தொங்கும். இது வந்து இப்போ சின்ன சைஸாக தான் பூத்துருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. இது வந்து வயலட் கலர் பூக்கள். இந்த பூக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா இதுவுமே வந்து 10-15 நாள் பூக்கள் வந்து செடியிலே இருக்குது. இந்த செடியுமே இந்த பூக்களுமே வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே அப்படி ஒவ்வொரு அந்த அடியிலிருந்து முதல்ல பூக்க ஆரம்பிச்சது இல்லையா, அந்த பூக்கள் வந்து அப்படி பச்சை நிறமாக மாறிடுது. அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே பூக்கள் வந்து வயலட் கலரில் இருக்குது, அடியில் இருக்க பூக்கள் வந்து பச்சையாக இருக்குது. இந்த பச்சை பூக்களுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் க்ரீனிஷ் ஆன பிறகு அப்படியே வந்து பூக்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிருது. இந்த செடியை பற்றி கூட ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பூக்கள் பாருங்கள் கம்ப்ளீட்டாக க்ரீனிஷாக மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா வந்து பச்சை கலரில் மாறிடும். இது இந்த மாதிரி வித்தியாசமான பூச்செடிகளை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். பை நண்பர்கள்.